Hi friends, welcome to Nivii's Cakes and Vlogs. In this video, we will make a cake class in Diwali. And what time is the first time we have a full grilled chicken. That's why plus our kutti subscriber Haritha Kutti cut a cake. That's why we will make a vlog. First Diwali மறுநாள் நான் ஊருக்கு கிளம்பறதா இருந்துச்சுங்க பாப்பாக்கு மொட்டை போடுறதுக்காக சோ ஊருக்கு கொஞ்சம் கேக்ஸ்லாம் செஞ்சு எடுத்துட்டு போலாம் நேட்டிவ்க்கு போறேன் அதனால கேக்ஸ்லாம் செஞ்சு எடுத்துட்டு போலாம்ன்றதுக்காக டீ கேக்ஸ் வந்து இப்ப செஞ்சிட்டு இருக்கேன் இது கூட கொஞ்சம் பிரவுனிஸும் செஞ்சு எடுத்துட்டு போறேன் நான் வந்து ஆல்ரெடி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்றதை சொல்லி டீடைலா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதே மாதிரி கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க அதுல வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாங்க ஆட் அந்த பேட்டர் ரெடி பண்ணி வெச்சிட்டு அத half ஆ பிரிச்சு ஒரு halfல ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸும் இன்னொரு halfல பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிட்டாங்க ஆட் பண்ணிட்டு 1 kg டின்ல பாதி அளவு பைனாப்பிள் பேட்டரியும் மீதியில ஸ்ட்ராபெரி பேட்டரியும் ஊத்திட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க கேக் வந்து சூப்பரா கடிச்சிருந்துச்சு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிருப்பேன் என்னோட கேக்ஸ் எதிலயுமே வீட்டுக்கா இருந்தாலும் சரி சேல்ஸ்க்கா இருந்தாலும் சரி நான் கேக் ஜெல் வந்து ஆட் பண்ணவே மாட்டேங்க நான் இதுவரைக்கும் அத வாங்குனது கூட இல்ல அது வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லங்க சோ அதனால அது இல்லாமே பண்ணலாம்னு முடிவு பண்ணிதாங்க இந்த நான் பேக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது இல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க பைனாப்பிள் பாதி फ्लेவர் பாதி ஸ்ட்ராபெரி फ्लेவர்ல பண்ணினேன் And வந்து இது கூட ஒரு மறுநாள் வந்து 1/2 kg ரசமலாய் கேக் ஆர்டர் வந்துச்சு அதுக்கான பேஸும் பண்ணி வெச்சிட்டேன் இன்னொரு 1/2 என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் ஹரிதா குட்டிக்காக கட் பண்ண போற கேக்ங்க and பிரவுனிஸ் வந்து ஒரு பக்கம் பேக் ஆயிட்டிருக்கு பேக் ஆயிட் வந்தேனா இதெல்லாம் பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பிரவுனி பாத்தீங்கன்னா வீட்டு நாட்டு சக்கரையும் அதாவது கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணி பண்ண பிரவுனிங்க இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது எப்படி பண்றன்ற ரெசிபியும் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டுர்க்கேன் செக் பண்ணிக்கோங்க நார்மல் பிரவுனி அதாவது மைதா நாட்டு சக்கரை கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டு பண்ற அந்த பிரவுனியை விட இந்த கோதுமை மாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரை போட்டு பண்ற பிரவுனியோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நான் पर्सनலா சொல்றேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு நான் இத சேல்ஸும் பண்ணிருக்கேன் கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் என்னன்றதையும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லிருக்கேன் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பொறுமையா பீஸ் போட்டுட்டு இருக்க நானே வீடியோக்கு காட்டணுமேனு அழக ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து வீடியோக்கு காமிக்க வந்தா அதுக்குள்ள ஒருத்தருக்கு பொறுமை பத்தலங்க அந்த கையில இருந்து பிரவுனிங் எடுத்துட்டு போயிட்டாரு அது யாரும் பாத்தீங்கன்னா என் தம்பிதான் அப்புறமா உள்ள இருந்து இன்னொரு பீஸ் எடுத்துதாங்க வீடியோக்கு காமிச்சேன் செம்ம சாஃப்டா மாய்ஸ்டா அப்படியே சூப்பரா இருக்குங்க இந்த பிரவுனி நான் மறைமலைநகர் அண்ட் செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் பிரவுனி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க டீ கேக்ஸ் எல்லாமேனும் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா பிரவுனி டெலிவரி கொடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் கமல் என்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பிரவுனி டீ கேக்ஸ்லாம் பாக்ஸ்ல பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ கூட்டிட்டு இருந்தா அவள் அழுதுட்டே இருந்தா அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க அம்மா ஒரு சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கிரில் சிக்கன் வந்து மார்னிங்கே மசாலா தடவி ஊற வச்சிருந்தேன் அதை இப்போ எடுத்து இன்செர்ட் பண்ணிட்டாங்க ராட்ல நல்லா நூலை வச்சு கால் அப்புறம் வந்து ரெக்கை எல்லாமே கட்டிட்டாங்க அவனில் சுற்றிட்டு இருக்கும்போது மசாலா தெளிச்சிடக்கூடாது இல்லையா அதனால் ஃபுல்லாக நல்லா இறுக்கி கட்டிட்டேன் இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவ்வி மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க ஏன்னா அவன் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருக்கோம் சூடாக இருக்குது அதனால் அந்த டேரெக்டாக அந்த கம்பி எடுத்துகிட்டு போய் நம்ம அவனுக்குள்ளே கை விட முடியாது அதனால் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுன்னு தெரியலங்க அப்புறம் தெரிஞ்சிச்சு இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற அந்த இதுக்குள்ளே இந்த கம்பியை விட்டு லாக் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த சைடு இருக்கிறதுல வைக்க உள்ளே இன்செர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படியே கீழே உழுந்துருச்சுங்க அந்த சைடு இன்செர்ட் பண்ணிட்டோம் இந்த சைடு கீழே உழுந்துருச்சு அப்புறமா தான் ஃபைனலாக என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுங்க உள்ளே போயிட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த கம்பியை நுழைச்சி லாக் ஆகிடும் கிளிக்னு அதுக்கப்புறம் இந்த சைடு சும்மா வச்சு மட்டும் ஒன்று போலங்க நாங்கள் என்ன நினச்சோம் அங்கே ஒரு யூ ஷேப்பில் கேப் இருந்துச்சு அதுக்குள்ளே இந்த கிரில் சிக்கன் வச்சுருக்கோம்ல அந்த கம்பி அது போய் இன்செர்ட் ஆகணும்னு நினச்சிட்டோம் அப்படி இல்லை போல் அது சும்மா வச்சா மட்டும் போகுது போல் இந்த அமுக்கியும் பார்த்தோம் போல் கம்பி தான் மிஸ்டேக்காக வந்துருச்சோ சைஸ் மாதிரி வந்துருச்சோன்னுலாம் டவுட் வந்துருச்சு அந்த மாதிரி இருந்துச்சு சும்மா அது வச்சு மட்டும் விட்டால் போதும் போல் அந்த சைடு மட்டும் லாக் ஆகணும் போல் வச்சுட்டு நான் வந்து அவனை ஒரு 60 மினிட்ஸ்க்கு போட்டு விட்டேங்க அந்த புகை மாதிரி வர்றது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மசாலுக்கு கீழே இருக்கிற ராடில் அந்த தீ மாதிரி பிளம்பு மாதிரி இருக்குல்ல அதில் பட்டு புகை வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு இருந்துச்சுங்க
அப்புறம் ஒரு 50 மினிட்ஸில் சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. சிக்கனில் இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துட்டு கட்டி இந்த நூலெல்லாம் எடுத்துட்டு சிசர் வச்சு கிரில் சிக்கனை கட் பண்ணி பீசஸாக போட்டுட்டோங்க. இன்னொரு பக்கம் சமையலும் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன சமைச்சோன்றதை பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, வெங்காய பச்சடி, முட்டை, அப்புறம் கிரில் சிக்கன், மட்டன் குழம்பு, அப்புறம் கிரில் சிக்கன் தொட்டு மயோனைஸும் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு 1/2 kg கேக் 2 பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்பாஞ்ச் கேக். அதில் ஒன்று எடுத்து ரோஸ் மில்க் கேக் பண்ணிட்டாங்க. இந்த கேக் யாருக்காக பண்ணியிருந்தோன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் ஹரிதா குட்டி கால் பண்ணி எனக்காக ஒரு கேக் பண்ணி வீடியோ போடுங்கக்கா, அண்ட் இதை நீங்களே கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த ரோஸ் மில்க் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேக் எப்படி மேக் பண்ணேன்னா, ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பாலில் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணி அதை கேக்கில் சோக் பண்ணி இந்த கேக்கை பண்ணி முடிச்சிட்டேங்க. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரோஸ் மில்க் கேக்னா ரொம்ப பிடிக்குங்க. ஹரிதா குட்டிக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் கேக்கை முடிச்சுட்டு பட்டர்ஃப்ளைஸ்லாம் அங்கங்கே வச்சு பட்டர்ஃப்ளை தீமில் இந்த கேக்கை பண்ணி முடிச்சிட்டேங்க. கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா வெடி போட கிளம்பிட்டோம். நான் மறைமலை நகர் அண்ட் செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ், டீ கேக்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கேங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரௌனிஸ் வந்து கொரியரில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் ஏதாவது பண்ணுன்னா ஃபஸ்ட் கமல் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த தீபாவளி போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.